அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது முறிவெண்ணெய் வர்ம கண்ணாடி 500 எப்படி நூலில் இருக்க அந்த பாகம்தான். இப்போ நீங்கள் அந்த தைலம் காய்ச்சறதுல உள்ள வீடியோ காட்சிகள் தான் துண்டு துண்டாக வந்து ஒன்றாக இணைச்சி ஒரே வீடியோவில் காட்டுறோம். இதை அந்த வீடியோ முழுக பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்க்குற காட்சிகள் வீடியோவில் வர்றது உங்களுக்கு தெரியும். சாரமா ஏற்கனவே வந்து வசையெண்ணெய்ன்னு ஒன்று போட்டிருப்போம். வசையெண்ணெய்ன்றது இறுகி இருக்கிற மூட்டுக்களை வந்து இலக வைக்கிறதுக்கு அந்த வசையெண்ணெய் ஒரு துணியில் தொட்டு பட்டி மாதிரி கட்டி இரவு ஃபுல்லாக வச்சுருந்து காலையில் அந்த துணியை சுருட்டி வச்சிடணும். அப்படி இருந்தோம்னா இறுகி இருக்க அந்த மூட்டு பகுதிகள் வந்து இலக்கம் கொடுத்து நீட்டி மடக்க வரும். இதை நம்ம தொடர்ந்து செய்கிறோம் இல்லாட்டி இலகு முறையில் அதிகமாக இலக்கி விடுறோம் அப்படிம்போது ஒரு நல்ல இறுக்கமாக இருக்காது. சில சமயம் கொலக்கொலன்னு அந்த மூட்டுகள் மணிக்கட்டில் வந்து கரெக்டாக உட்காராமல் தான் இருக்க இடத்த விட்டு விலகி போகிறதுக்கோ இல்லை வந்து நேராக நிற்கிறதுக்கு சக்தி இல்லாமலேயும் இருக்கும். அந்த சமயத்தில் அந்த மூட்டுகளை இறுக வைக்கிறதுக்கு தான் இந்த முறிவெண்ணெய். அந்த வசமாகிறதுக்கு பண்ணுற வசையெண்ணெய் மாதிரி அதை இறுக்கி பழக்க வைக்கிறது முறிவெண்ணெய். இந்த முறிவெண்ணெயில் பல பாகங்கள் இருக்குது. நம்ம எளிமையாக எல்லாரும் செய்கிற மாதிரி இருக்கிற ஒரு பாகத்தை தேர்ந்தெடுத்து இந்த வீடியோவில் உங்களுக்கு அண்டி போடுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அந்த எண்ணெய் 1.5 லிட்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வேப்பெண்ணெய் அது வந்து ஒரு 1.5 லிட்ரு. அதில் 1 படின்னு போட்டிருக்கோம். 1 படின்னா 1440 ml. அதனால் வந்து எல்லாமே ஒரு 1.5 எடுத்திருக்கோம். கொஞ்சம் கூட இருக்கனால தப்பு கிடையாது. 60 ml கூட இருக்கனால. அதன் போல் கும்பரக்கு மரத்தில் ஒரு பூச்சி இனம் வந்து நம்ம எப்படி தேன் கூடு கட்டுதோ அது மாதிரி அரக்க பூச்சின்னு சொல்லி ஒன்று வந்து மரத்தில் கொம்புகளில் கட்டும். அந்த பூச்சியோட அந்த கூடு தான் வந்து நமக்கு அரக்காக கிடைக்குது. அந்த கூட்டை தான் கொம்பரக்குன்னு சொல்கிறோம். இதை உள்ளே சாப்பிட்றதுக்கு சுத்தி முறைகள் இருக்குது. இப்போ நம்ம வெளியில் வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து இதுக்கு சுற்றி தேவையில்லை. இதை நல்லா இரும்பொருளில் இடித்து சளிச்சு மாவு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த தைலம் காய்ச்சறதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தைலம் காய்ச்சும் போது முதல் வந்து பச்சளி மூலிகை சாறுகளை போட்டு அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் எண்ணெயை சேர்ப்போம். இல்லாட்டி எல்லாம் ஒன்றா கலந்துட்டு ஆரம்பிப்போம். இதில் என்ன அப்படின்னா, கொம்பருக்கு வந்து உருகும் தன்மையுடையது. அரக்குன்னு சொன்னாலே உருக்கும் அப்படின்ற தன்மை இருக்குது. இயற்கையாக வந்து அது அதாவது ஒரு சூடு ஒரு டெம்பரேச்சர் வந்து கூடும்போது இலகிரும். அதே மாதிரி இலகி முடித்ததும் காயும் போது நல்லா இறுக காஞ்சிடும், பிளாஸ்டிக் மாதிரி ஆயிரும். அதனால் வந்து நம்ம போடுற அந்த 1 படி கொம்பரக்கும் ஒரே சீராக வேகிறக்காண்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நூலில் அந்த நிம்ப எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய வேப்பெண்ணையும் தேங்காய் எண்ணையும் சேர்ந்து இருக்கும்போது அந்த எல்லாம் ஒரே டெம்பரேச்சரில் வேகணும். அப்போ தான் வந்து மருந்து நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அடுப்பை பற்ற வைக்காமலேயே இந்த அரக்கு பொடியை எண்ணெயில் கொட்டி கட்டி சேராமல் முதல் கிளறி விடுறோம். அதன் பிறகு அடுப்பை சிறுதியாக எரித்து கிளறி கொண்டே வரணும். அப்படி கிளறி கொண்டு வரும்போது முதல் வந்து இந்த அரக்கு வந்து உருக ஆரம்பிக்கும். உருக ஆரம்பித்து சிறிது நேரம் செல்ல செல்ல வந்து ரொம்ப நமக்கு சேறு பதத்துக்கு வரும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா திரண்டு ஒரே ரூபமாக மாறிடும். கிட்டத்தட்ட பார்த்தா கடல் வர கடலில் மிதக்குது பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு கல் மாதிரி ஆகி மிதக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து இதில் இருக்க அனைத்துமே கர்க்கமாகி கீழே தங்காமல் எல்லாமே வந்து ஒரு தெர்மாகூல் மாதிரி ஒன்றா வந்து அதில் இருக்க சத்தெல்லாம் இழந்துட்டு இது தனியாக வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். ஒரே ரூபம் ஆயிரும். இப்போ பாருங்கள் சேறு பதத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் திரண்டு ஒரே பிண்டை மாதிரி ஆயிரும். மொத்தமாக உருட்டி வச்சா எப்படி இருக்கும் மாவை, அது மாதிரி மொத்தமாக மாவளக்கு மாதிரி மொத்தமாக மாறிடும். இப்போ உங்களுக்கு இந்த தைலத்தை பற்றி தெரியும். இப்போ தைலமும் வந்து நம்ம காய்ச்சும் போது நல்ல கருப்பு நிறத்தில் இருக்குது. இந்த தைலம் காய்ச்சி முடித்து வடிகட்டி வச்சதுக்கப்புறம் அது நெய் பதத்துக்கு வந்துடும். இந்த எண்ணெயை தான் வந்து நம்ம எந்த மூட்டு வந்து இறுக வேண்டும் இல்லை எங்கே வந்து வலு இருக்கணும்
நல்லா வந்து நம்ம விரும்புகிற சேப்புக்கு இறுகி நிற்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இந்த தைலத்தை வந்து ஒரு துணியில் தடவி பட்டி கட்டி வந்தோம்னா, இரவு பட்டி கட்டி காலையில் காலையில் எடுத்துடணும். அப்படி சில காலங்கள் செய்து வந்தால், ஒரு பட்சமோ இல்லை ஒரு மாதமோ செய்து வரும் காலத்தில் நமக்கு முழுமையாக வந்து நமக்கு சாதாரண கைகள் எப்படி நீட்டி மடக்க முடியுமோ, கால்கள் நீட்டி மடக்க முடியுமோ, அது மாதிரி தன்வசமாக எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருக்க வைக்க முடியும். அதுதான் இந்த முறிவெண்ணெய் அப்படின்ற தைலம். இப்போ தைலம் வந்து பதத்துக்கு வரப்போகுது. இப்போ கொம்பரைக்கு உள்ளே போய் உருகி அதிக நுரம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த தைலத்தில் நம்ம எந்த விதத்திலும் நீருன்ற ஒன்றே சேர்க்கவே இல்லை. அதில் இருக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய், கொம்பரக்கு, இந்த மூணு ஐட்டம் தான். அதுலேயே நமக்கு நுரம் வருது. இப்போ மூணு விட பிரிஞ்சு இப்போ பாருங்கள், கொம்பரக்கு ஒரே பிண்டமாக வந்து, அதை ஒரே ஷேப்பாக வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதில் எந்த கற்கமும் கிடையாது. நம்ம கற்கத்தை வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெயிலிருந்து அந்த இதை மட்டும் பிரித்து வச்சுக்கிட்டாலே போதும். இதுதான் வந்து அந்த முறிவெண்ணெய் அப்படின்ற தைலம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற எண்ணெயை நம்ம வந்து பின்னாடி பிரிக்கிறோம். இப்போ அந்த மொத்தமாக இருந்துச்சு பாருங்கள், அரை கல் மாதிரி, அதை மொத்தமாக எடுத்தாச்சு. அது முதல் வந்து ரொம்ப மிருதுவாக இருக்குது. தெர்மாக்குள்ளாட்டம் ஸ்பான்ஸை தொட்டப்பட்டிருக்குமோ அதே மாதிரி இருக்கும், ரப்பராட்டம் இருக்கும். அதோட தனியாக வச்சுட்டு அப்புறம் எண்ணெயை வந்து வடிகட்டி சேர்க்குறோம். வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயை வந்து குளிர ஆற விடணும். எண்ணெய் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப கண்ணகரையின் இருக்கும். எண்ணெய் முடியும் போது சிகப்பு நிறத்தில் இருக்கும், மெரூன் கலர் மாதிரி இருக்கும். இந்த எண்ணெயை சூடு ஆறுனதும் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இந்த எண்ணெயை தேவையான மூட்டுகளுக்கு, கையிலோ காலிலோ எந்த மூட்டு வந்து இறுகி இருக்கணும், அடிக்கடி அதை பிடிக்க வசவு இல்லாமல் மணிக்கட்டு லூஸ் ஆகிற மாதிரி, வளைஞ்சிக்குது நெளிஞ்சிக்குது அப்படின்னு இல்லாமல் நமக்கு இஷ்டப்பட்ட நேரத்துக்கு இறுகி இருக்கிறதுக்காண்டி பூசக்கூடியதான் இந்த முறிவெண்ணெய். இந்த எண்ணெயை வந்து எந்த மூட்டு வந்து அதிகம் அசந்து கொண்டு இருக்கிறதோ அந்த மூட்டில் வச்சு இறுக்கி நைட்டு கட்டிட்டு காலையில் எடுத்துட்டோம்னா அந்த மூட்டுகள் வந்து இறுகிறோம். இதுதான் அந்த முறிவெண்ணெய். இப்போ பாருங்கள், கிருதம் மாதிரி இருக்கும் பார்க்க. நம்ம கற்கத்தை பிரிச்சிட்டோம், நூலில் கற்கத்தோடு வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. கற்கம் தேவைப்படாது, இதை மட்டும் எடுத்தாலே போதும். இதுதான் அந்த முறிவெண்ணெய். வைத்தியர் அனைவரும் இந்த மருந்தை சேர்த்து பயன்படுத்துங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.